ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா கிராஃப்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றே வீடியோ வர வேண்டியது, சாரி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கேலண்டர் பேப்பர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஆயில் பேப்பர் எடுத்திருக்கேன். கேலண்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், ஆனால் இது கொஞ்சம் கனமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இது எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கேலண்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் லென்த்தாக வந்து பீசஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ஒரு சைஸில் வந்து ஒரு லென்த்தாக பீஸ் எடுத்துக்கோங்க, அதோடு இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து இன்னொன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஒரே சைஸில் கூட ஒரு 20 பேப்பர் ஸ்டிக் கிட்ட பண்ணிக்கிட்டு, அதில் வந்து 10 பேப்பர் ஸ்டிக் சின்னது, அதுக்கப்புறம் அதோ 10 பீஸ் வந்து பெருசு, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி நிறைய பேப்பர் ஸ்டிக் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் எத்தனை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதனால தான் நான் அதை எத்தனை பேப்பர் ஸ்டிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் கிராஃப்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை பேப்பர் ஸ்டிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க, ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தௌஷிகா ஸ்ரீ ஹாய், அண்டு தர்ஷப்பிரபா ஹாய், அதுக்கப்புறம் சஃப்ரின் ஹாய் சஃப்ரின், அஃப்ரின் ஹாய் அஃப்ரின், ஷாய் தர்ஷிதா ஹாய், அண்டு நேத்ரா ஹாய் நேத்ரா, கிரிஜா ஹாய் கிரிஜா, ராகவி ஹாய் ராகவி, அண்ட் பார்கவி ஹாய் பார்கவி, நவ்யா ஹாய் நவ்யா, சிவரஞ்சினி ஹாய் சிவரஞ்சினி, சபானா ஹாய் சபானா. ஸோ அவங்களோட பிரதர் நேம் ஏதோ சொல்லியிருந்தாங்க, ஸோ ஸ்பேம் ஆயிடுச்சு, அதனால் வந்து அந்த உங்கள் நேம் மட்டும் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த நேம் மட்டும் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஹாய். இப்போ வந்து பேப்பர் ஸ்டிக் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பிளாக் கலர் அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ கலர்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ஸோ அதனால் தான் பிளாக் கலர் வச்சு கிராஃப்டி போடல, இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் அதை வந்து அந்த பேப்பர் ஸ்டிக் ஃபுல்லாக நான் பிளாக் கலர் அடிச்சுக்கிறேன். அப்படி உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் சார்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா பிளாக் கலர் கிராஃப்ட் பேப்பர் வச்சு பேப்பர் ஸ்டிக் நீங்கள் ரோல் பண்ணி பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும், நம்ம பெயிண்ட் பண்ணுறதோட அது பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்து கூட பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லா பேப்பர் ஸ்டிக்குமே பிளாக் கலரில் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிராஃப்ட்டுக்கு வந்து பிளாக் கலரில் பேப்பர் ஸ்டிக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது மாதிரியே பார்த்து பண்ணிக்கோங்க, வேறு கலர் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது இல்லைனா நீங்கள் சார்ட் யூஸ் பண்ணி பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணிக்கோங்க, பிளாக் சார்ட் வச்சு. ஸோ இப்போ வந்து அது காயட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன், நான் பெயிண்ட் பண்ணல, அதே கார்ட்போர்டு தான். ஸோ அந்த கார்ட்போர்டில் ஃபர்ஸ்ட் ஒரு மூடி எடுத்துகிட்டு அதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே சைஸில் வந்து இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே மெஷர்மெண்ட்டை வச்சு இன்னொரு நம்மளுக்கு சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று வேலை இருக்குது. ஸோ கார்ட்போர்டு வச்சும் கிராஃப்ட் கேட்டிருந்தீங்களா, ஸோ அது கூட இது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆயில் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். அந்த ஆயில் பேப்பரில் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பீஸ் கட் பண்ணுறேன், ரெண்டு பீஸ் இதுக்கும் மெஷர்மெண்ட்லாம் எடுக்கலை, சும்மா ரெண்டு பீஸ் கட் பண்ணுறேன். அந்த ஒரு ஆயில் பேப்பரில் ஹாஃப் ஷீட் கட் பண்ணி அதில் ஹாஃப் வந்து கட் பண்ணுறேன், ஹாஃப் கட் பண்ணி ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதில் ஒரு பீஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒருத்தரை ஃபோல்ட் பண்ணுறேன், அதுக்கு பின்னாடி இன்னொருத்தரை ஃபோல்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் ஃபோல்ட் பண்ணிங்க. ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கு பேர் எனக்கு தெரியல, அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்குது அதனால தான். ஸோ அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி நம்மளுக்கு வந்து மூணு பீஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் மூணு நாலு அந்த மாதிரி வந்து அந்த நம்ம சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோம், அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஒட்டுற அளவு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதில் வந்து அந்த அந்த சர்க்கிள் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நான் லாஸ்ட்டில் ஒட்டிக்கிறேன். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்ட போகிறோம். ஒட்டும் போது தான் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் அந்த சர்க்கிளில் செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். அதனால் நான் மூணு பீஸ் பண்ணியிருக்கேன். மூணு பீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒட்டி விட்டு அதை வந்து அப்படியே நான் விரித்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை வந்து நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நான்
ரெண்டு பீஸையுமே ஒட்டியாச்சு. ஒட்டி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒட்டி ஸ்டாப்லர் போட்டுக்கிறேன். ஸ்டாப்லர் போட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு சர்க்கிள் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆயில் பேப்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆயில் பேப்பரில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பீஸ் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை மூணு தடவை ஃபோல்ட் பண்ணி அதில் லீவ்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஒரே மாதிரி உள்ள லீவ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு சின்ன சைஸில் வந்து லீவ்ஸ் வந்து நிறைய கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எத்தனை பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கோமோ அத்தனை பேப்பர் அத்தனை லீவ்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ 10-20 பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கோன்னா 20 லீவ்ஸ் தேவைப்படும். ஸோ இதுக்கு நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கிராஃப்ட்டுக்கு. நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ கலர், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குது அப்படின்னு தோணுதோ அந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த பிளாக் வந்துட்டு எல்லோ கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பர் ஸ்டிக் எல்லாத்தையுமே நான் சுற்றி ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு பெரிய பேப்பர் ஸ்டிக், அப்புறம் சின்ன பேப்பர் ஸ்டிக், பெரிய பேப்பர் ஸ்டிக், அந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒட்டலை, மாற்றி மாற்றி ஒட்டிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக அப்படியே பெருசு சின்ன மாதிரி ஒட்டினீங்கன்னா அது வந்து சன் மாதிரி தெரியும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அது மாதிரியே ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் போட்டு தான் அந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஹார்ட் க்ளூ எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபெவிகால் மட்டும்தான் போட்டு ஒட்டியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அது காய்ச்சி செட் ஆகணும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பேப்பர் ஸ்டிக்குமே ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ளார் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஃப்ளாரையும் ஒட்டிக்கிறேன். ஸோ ஃப்ளார் ஒட்டி முடிச்சுட்டு ஸோ அந்த நடுவில் ஃப்ளாரை ஒட்டிட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு ரவுண்ட் கட் பண்ணி அந்த ஃப்ளார் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேப்பர் ஸ்டிக் எல்லாமே கரெக்டான ஃபுல்லாக ஒட்டி முடித்ததுக்கப்புறம் கரெக்டான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளாடி சொன்ன மாதிரியே பெரிய பேப்பர் ஸ்டிக் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா லீவ்ஸையுமே எல்லா பேப்பர் ஸ்டிக்லேயுமே ஒட்ட போகிறோம். ஸோ அதான் நம்மளாடி சொன்ன மாதிரி எத்தனை பேப்பர் ஸ்டிக் எடுத்திருக்கீங்களோ அத்தனை பேப்பர் ஸ்டிக் வந்து லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான், கிராஃப்ட் முடிச்சிருச்சு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.